வணக்கம் அறிந்ததும் அறியாததும் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பிளவ வருஷ முதல் முதல் ஏகாதசி அதாவது சித்திரை மாத சுக்லபட்ச வளர்பிறை ஏகாதசிக்கு காமதா ஏகாதசி அப்படின்னு பெறுங்க கஷ்டங்கள் திற்கும் இந்த காமதா ஏகாதசி முறை இந்த வரலாறு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பார்க்கலாமா மனித முயற்சிகள் எல்லாமே தோத்துருச்சுன்னா மனம் ஆறுதல் தேடி யாருக்கிட்டேயாவது சொல்லணும் அப்படின்னு தோணும் நம்ம உற்றார் உறவினர் நண்பர்கிட்ட சொல்லுவோம் சொன்னால் ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஏளனமாக பேசுவாங்க ஆனால் ஒருத்தர்கிட்ட மட்டும் சொன்னீங்கன்னா ஏளனமாக பேச மாட்டாங்க மனம் அமைதியாகிடும் அது யாரும் இல்லைங்க தெய்வந்தான் தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அந்த தெய்வத்துக்கிட்ட முறையிடுறதுக்கு ஒரு மிதவை தான் இந்த வாழ்க்கையினும் பெருங்கடலை கடக்கிறதுக்கு ஒரு மிதவை தான் ஏகாதசி போன்ற அதி அற்புதமான உன்னத விரதங்களுங்க இந்த சுக்லபட்ச முதல் முதல் இந்த பிளவ பிளவன்னு சொல்லுவோம் பிளவ வருஷ ஏகாதசி முதல் ஏகாதசியே வரலாறு காமதா ஏகாதசியோட வரலாறு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் எட்டு நடந்தால் துன்பத்தை கடக்கலாம் இந்த காமதா ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா ஏழு ஜென்ம பாவமும் போயிடும் அப்படின்னு புராணம் சொல்லுதுங்க அதனால் கண்டிப்பாக அனைவரும் இந்த காமதா ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ காமதா ஏகாதசி வரலாற பார்க்கலாம் முன்னூறு காலத்தில் போகிப்பூர் அப்படின்ற நகரத்தை புண்டரியன் அப்படின்ற உத்தமனான மன்னன் வந்து நல்லாட்சி பண்ணிட்டு வந்தார் அதனால் இவரோட அரசவையில் தேவர்களும் முனிவர்களுமே பங்கேற்பாங்க அப்பேற்பட்ட மன்னன் நல்ல மன்னனுங்க இவர் இவரோட அரசவையில் அரசவை புலவன் ஒவ்வொரு அரசவையிலையும் இருப்பாங்க இல்லைங்களா லலித் என்ற அரசவை இருந்தார் இவர் பாடல் பாடும்போது சிற்றின்ற சிந்தனையோடு தவறாக பாடினார் இதை கேட்ட பொண்டருகின்ற மன்னன் லலித் என்ற அரசவை அரக்கணா போகும்படி சாபம் போட்டாருங்க இந்த சாபம் விட்டதுனால இந்த லலித் என்ற புலவன் அரக்கணா மாதிரி காடெல்லாம் சுற்றினாரு லித் மன்னனுக்கு லலிதா அப்படின்ற மனைவி இருந்தாங்க இந்த செய்தி கேட்டு அவங்கள வந்து இந்த புருஷன் புலவன் லலித் பின்னாடி அரக்கனான லலித் பின்னாடியே கூடவே சுற்றுறாங்க காட்டிலையும் இவங்களோட சாபம் எப்போ போவோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சுற்றும்போது அப்போது சிறுங்கிரி அப்படின்ற முனிவரோட தரிசனம் எவளுக்கு கிடைச்சது இந்த லலித் லலிதா தம்பதியரின் கதையை கட்ட முனிவர் அவங்களுக்கு நம்ம காமதா ஏகாதசி விரதத்தோட மகிமையை எடுத்து சொன்னார் லலித் லலிதா இருவருமே அரக்கணா மாறின லலித் அவரோட மனைவி லலிதா இருவருமே இந்த காமதா ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிச்சு ஏழு ஏழு பாவத்தையும் நீங்க பெற்று அவங்க விரதம் இருந்து பகவானி விஷ்ணுவை வழிபட்டு சுய உருவை அடைஞ்சாங்க அப்படின்றது புராண வரலாறுங்க அதனால் அப்பேற்பட்ட சிறப்புமிக்க காமதா ஏகாதசி விரதத்தை எல்லோரும் கடைபிடிக்கணும் இந்த காமதா ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சா என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றது புராணம் சொல்லியிருக்கு அப்படின்னா ஏழு ஜென்ம பாவம் தீரும் ஆன்மா சுத்தமாகும் சாபங்கள் எல்லாமே தீரும் மூவிடைகளும் இதை போன்ற சுபமுகூர்த்த நாள் இல்லை மூல உலகத்துலேயுமே மூன்று உலகத்துலையுமே இது போன்ற ஒரு சுபமுகூர்த்த நாள் இல்லை எதிர்மறை உணர்வை நீக்கி நேர்மறை எண்ணங்கள் ஊக்குவிக்கங்க அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும் பாசிட்டிவ் தாட்ஸெல்லாம் வரும் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் தீமைகள் இல்லாத வாழ்வை அருளும் தீர்க்க ஆயிலும் அஷ்ட ஐஸ்வர் ஐஸ்வர்யங்களும் அருள்கிற அதி அற்புத உத்தமமான ஏகாதசி தான் இந்த காமதா ஏகாதசி அதனால் அதி அற்புத பலனை தர இந்த காமதா ஏகாதசி அது இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் கடைபிடிச்சி இந்த உத்தமமான பாசிட்டிவ் தாட்ஸ் தர தீமைகளை ஒழிக்கிற பாவங்களை ஒழிக்கிற உத்தம உன்னத நாளான காமதா ஏகாதசி என்று எல்லாரும் விரதம் இருக்கணும் முடியாதவங்க பழம் பால் சாப்பிட்டுட்டு விரதம் இருங்க பாவங்களை போக்கி நற்கு நெற்கதி அடையலாம் எல்லாருமே பெருமாளை வழிபடுங்க நேற்று ஈவினிங் நீங்கள் தசமி என்று உண்ணாவிரதம் இருக்கணும் நை நைட்டு சாப்பிட்றக்கூடாது இன்றைக்கி முழுவதும் உபவாசம் இருக்கணும் நாளை காலையில் துவாதசி என்று பாரணி காலையிலேயே சீக்கிரமாக துளசி திட்டத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணணுன்றது முறை இது எல்லாருக்குமே என்னுடைய வீடியோ கேட்குற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் அதனால் அனைவரும் இந்த ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கும் போக்கும் ஏழு ஜென்மங்களையும் பாவங்களையும் போக்கும் ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கும் அதி அற்புத உத்தம விரதமான காமதா ஏகாதசி விரதத்தில் இருந்து நற்கதி பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை இத்தருணத்தில் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் உலகத்துக்காகவும் பிரார்த்தித்து பிரார்த்தித்து மகிழ்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்